வணக்கம் நண்பர்களே சீரடி சாய்பாபா அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் சீரடி சாய்பாபா அற்புதங்கள் பல உலக மக்களால் இன்றும் வியந்து பார்க்கப்படுகிறது சீரடி சாய்பாபா அவர்கள் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்திலுள்ள சீரடி என்ற இடத்தில் செப்டம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டில் பிறந்தார் இன்றுவரையும் அவருடைய பிறப்பு பற்றிய விவரங்கள் மர்மமாகவே உள்ளது ஆனால் அவர் இந்து மதம் சார்ந்த பெற்றோருக்குப் பிறந்ததாகவும் பிறகு ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது கோதாவரி நதிக்கரையில் இருக்கும் சீரடி எனும் அந்த கிராமத்தில் ஒரு பழமையான மசூதி ஒன்று இருந்தது அந்த மசூதியின் பின்புறம் ஒரு வேம்பு மரம் ஒன்றும் இருந்தது அந்த வேப்பமரத்தின் அடியில் ஒரு எட்டு வயது சிறுவன் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தான் அந்த சிறுவனின் முகத்தில் தெய்வீக ஒளி வட்டம் ஒன்றிருப்பதைக் கண்ட அந்த கிராமத்துத் தலைவரின் மனைவி பாஜியாபாய் அந்த சிறுவனைக் கண்டு தன் வீட்டுக்கு வரும்படி அழைத்தாள் ஆனால் அந்த சிறுவன் அவருடன் வீட்டுக்குச் செல்ல மறுத்து அந்த இடத்திலேயே தியானம் செய்வதிலேயே ஆர்வம் கொண்டான் அந்தச் சிறுவன் தன்னுடன் வர மறுத்தாலும் அந்தச் சிறுவனிடம் ஏற்பட்ட பாசத்தால் அவனுக்கு தினமும் உணவு கொண்டு வந்து கொடுப்பதாகவும் அதை மறுக்காமல் வாங்கிச் சாப்பிட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அதற்கு அந்தச் சிறுவனும் சம்மதித்தான் அந்தத் தாயும் சிறுவனுக்கு தினசரி உணவு கொண்டு வந்து கொடுத்தாள் அந்தச் சிறுவனும் அதை வாங்கிச் சாப்பிட்டுக் கொள்வான் அவர்களுக்கிடையே தாய் மகன் பாசம் மேலிட்டது அந்த வேப்பமரத்தின் அருகிலிருந்த கந்தோபா எனும் கோவிலின் பூசாரி அந்தச் சிறுவனிடம் இருந்த தெய்வீக ஒளியைக் கண்டு அந்தச் சிறுவனை சாய் என்று அழைக்கத் துவங்கினார் சாய் என்றால் ஒளி என்பது பொருள் ஆகும் சில காலத்திற்குப் பிறகு அந்தச் சிறுவன் அந்த ஊரை விட்டு வெளியேறினான் ஊர் ஊராக அலைந்து திரிந்த அந்தச் சிறுவன் அங்கிருந்த கோவில்களில் எல்லாம் வணங்கி வழிபாடு செய்தான் இப்படி அலைந்து கொண்டிருந்த சிறுவன் சாந்து பாட்டீல் எனும் வியாபாரியைச் சந்தித்தான் அந்தச் சிறுவனின் தெய்வீகத் தன்மையைக் கண்டு வியந்த அவர் தனது மகள் திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென்று வற்புறுத்தினார் சிறுவனும் கலந்து கொள்வதாக உறுதியளித்தான் அந்தச் சிறுவன் அந்த வியாபாரியின் மகள் திருமணத்திற்காக அந்த வியாபாரியின் குடும்பத்தினருடன் சீரடிக்கு மீண்டும் வந்தான் அப்போது அந்த சிறுவனுக்கு வயது பதினாறு ஆகியிருந்தது சீரடிக்குத் திரும்பிய அந்தச் சிறுவன் தான் முன்பு அமர்ந்திருந்த அந்த வேப்பமரத்தடியை தேடிச் சென்று அமர்ந்தான் கந்தோபா கோயில் பூசாரிக்கு வேப்பமரத்தடியில் முன்பு தியானம் செய்து கொண்டிருந்த அந்தச் சிறுவன் மீண்டும் திரும்பி வந்திருப்பதை அறிந்து கொண்டார் அந்தச் சிறுவன் அந்த வேப்பமரத்தடியை விட்டு வேறு இடத்தில் அமர மறுப்பதைக் கண்ட அந்த ஊர் மக்கள் அது பற்றி அவனிடமே கேட்டார்கள் அதற்கு அந்தச் சிறுவன் இந்த வேப்பமரம்தான் தனது குறு என்று பதிலளித்தான் பின் அந்த மரத்தினடியில் ஒரு இடத்தைக் காட்டி அந்த இடத்தை தோண்டச் சொன்னான் அங்கு சிறிது ஆழம் தோண்டியதும் உள்ளே ஒரு சிறு அறையில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது இதைப் பார்த்ததும் அந்த ஊர் மக்கள் வியந்து போனார்கள் அந்தச் சிறுவனை கடவுளின் அவதாரமாகக் கருதினார்கள் கடவுளைப் போன்று பூஜிக்கத் துவங்கினார்கள் அன்றிலிருந்து அந்தச் சிறுவன் அற்புதங்கள் நிகழ்த்தத் துவங்கினான் அந்தச் சிறுவன் கோவில் பூசாரி அழைத்த சாய் என்பதுடன் மக்கள் பாபா என்பதையும் சேர்த்து சாய் பாபா என்று அழைக்கத் துவங்கினார்கள் அவரை நாடிவந்த மக்களுக்கு சிறந்த ஆன்மீக தத்துவங்களை எடுத்துக் கூறத் தொடங்கினார் அவரை தரிசிக்க அதிகளவில் மக்கள் வர ஆரம்பித்தனர் மேலும் தன்னிடம் உடல்நிலை சரியில்லை என்று வருபவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுடைய நோயை குணப்படுத்தினார் அவருடைய ஆன்மீக போதனைகள் இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தது அதுமட்டுமல்லாமல் அவருடைய போதனைகளும் தத்துவங்களும் கூற்றுகளும் பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு மிக எளிமையான மொழியில் இருந்தது அவருடைய புகழ் இந்தியா முழுவதும் பரவத் துவங்கியது சாய்பாபா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி விஜயதசமி அன்று சமாதி அடைந்தார் இந்துக்கள் இவரை கடவுள் தத்தாத்திரேயரின் அவதாரமாக கருதுகின்றனர் இசுலாமியர் பிற் அல்லது குதுப்பாக நம்புகின்றனர் சீரடியில் இவர் சமாதி அடைந்த இடம் தற்போது பல்லாயிரக்கணக்கானவர் தொழும் புண்ணிய தலமாக விளங்குகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களைக் காண தினமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி